அரசியலாக்க அதிகாரிங்கிற முறையில இந்த வழக்கில் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன். இந்த கொலைய சின்னச்சாமி கவுண்டர் தான் செஞ்சிருக்காரு. அத கண்ணால பார்த்த சாட்சிகள் நீங்களும் உங்க மகனும் தான் ஊர்ல பேசிக்கிறாங்க. அது உண்மையா இருந்தா யாருக்கும் பயப்படாம துணிச்சலா நீங்க கோர்ட்ல வந்து சொல்லலாம். உங்களுக்கு தேவையான உதவிகளையும் பாதுகாப்பையும் நான் செஞ்சு தர தயாரா இருக்கு. அம்மா, ஊருக்கு அந்த சின்னசாமி கவுண்டருக்கு ஏதோ தொடர்பு இருக்கான், அதனாலதான் நீ இந்த ஆளை காட்டி கொடுக்கலையா? நீ என்னடா சொன்ன? எங்க அம்மா பத்தி யாராவது தப்பா பேசினீங்கன்னா உங்களை கொலை செஞ்சிருவேன்னு சொன்ன. இப்ப சொல்லு சண்முகம், நம்ம அப்பாவை கொண்டு நம்ம குடும்பத்தையே நடத்துறவள நிறுத்துறானே, அவனை கொன்னது அநியாயங்கிறியா? இல்லண்ணா, சட்டம் எனக்கு தந்த ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்திருக்கானா, அவன் மகன் தரப்போற மரண தண்டனை ஏத்துக்கணுங்கிறியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலையே. என்ன எப்படிமா சொல்ற? சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்க. அப்படின்னா இன்னைக்கு இப்பவே நீ இந்த ஊரை விட்டு போயிடணும். எதுக்காக? எப்படியோ அவருக்கு நான் இப்ப மனைவி ஆயிட்டேன். தன் தகப்பனை கொன்னது நீதான் தெரிஞ்சா நிச்சயமா ஒரு கொலை விழும். உன்னை அவர் கொன்னாலும் அவரை நீ கொன்னாலும் அனாதரமா நிக்க போறது நான் தான். நீ எங்கேயாவது கண் காணாம போயிட்டா கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசை மாத்திடுவேன். நான் போனாத்தான் நீ சந்தோஷமா வாழ முடியும்னா? நான் இப்பவே போறேன். ஆனா எனக்கு இந்த உலகத்துல உன்ன தவிர வேற உறவே இல்லம்மா. உன்னை விட்டுட்டு நான் எங்க போய் எதுக்காக வாழணும்? எங்கே போ, எப்படியா வாழ்ந்துக்கா? இந்த ஊர்ல மட்டும் இருக்காத, இந்த ஊர்ல மட்டும் இருக்காத. சண்முகம், உன் புருஷனுக்கு நிச்சயமா என்ன அடையாளம் தெரியாது. என் அடையாளம் கட்ட உன்னை தவிர வேற யாரும் இந்த ஊர்ல கிடையாது. உன் புருஷனோட வாழ்றத ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறம்மா. தயவு செஞ்சு என்ன இந்த ஊரை விட்டு போச்சு. நான் என்ன சொல்றேன்னா புரியுதுமா? தப்பி தவறி நம்ம உறவு வெளியில தெரியுற மாதிரி நடந்துக்க வேணும்னு நீ பயப்படுற. இது வாழ்க்கை பிரச்சனை சண்முகம். என் உயிரே போனாலும் சரி, உன்னை என் தங்கனை என் வாயால வெளியே சொல்லவே மாட்டேன். இது சத்தியமா? என்ன தேடுவாரு, நான் போறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். தைரியமா போமா. உனக்கு வேலை கொடுக்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கு மட்டும் நீ உண்மையானவனா நடந்துகிட்டா சரி. என்ன பேசாம இருக்க? நான் எல்லாருக்கும் உண்மையானவனா இருக்க முடியாத நிலையில இருக்கேன். ஆனா உங்களுக்கு மட்டும் நிச்சயமா உண்மையா இருப்பேன். எனக்கு அது போதும். உனக்கு நான் என்ன வேலை கொடுக்க போறேன் தெரியுமா? எதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஓ அப்படியா? தலே, குதிரைகளை பாத்துக்க, இவனையும் கூட வச்சுக்கோ. நம்மோட மோதினவனையே கூட அனுப்புறாருன்னு நினைக்கிறியா? சண்டை சச்சரவுகளை வீர விளையாட்டா எடுத்துக்கணும். என்ன அதெல்லாம் நான் காலையிலேயே மறந்துட்டேன். இந்த ஆள் அதை மனசுல வச்சுக்கல. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் உன்ன நண்பனை அடையறதுல சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி மனப்பான்மை உள்ளவங்கள தான் எனக்கு பிடிக்கும். தாலி, கூட்டிட்டு போ. சாப்பிடறதுக்கும் தங்கறதுக்கும் வசதி பண்ணி கொடு. சரிங்க பாப்பா. இதுதான் பயன்படுத்தா இருக்கேன். நீங்க கூட யார் கூட பேசிட்டு வரீங்க? செண்பகம், என்னாச்சு உனக்கு? யாரோ முன்னப்பின்ன தெரியாதவர திடீர்னு பார்த்து அதிர்ச்சியில. இவரை பார்த்த உடனே நீ அதிர்ச்சி அடையணும். உங்க கூட யாரை பார்த்தாலும் எனக்கு அப்படித்தாங்க இருக்கு. சரி சரி, சொந்த விஷயங்கள் அப்புறம் பேசிக்கலாம். வந்த விருந்தாளிய முதல்ல கவனி. சமையல் ரெடியா? எதுக்குங்க வீணா சரமம்? நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா, நீ இங்க சாப்பிடாம வெளியில சாப்பிட்டினா எனக்கு அவமானம் இல்ல, என் வீட்டுக்காரிக்கு தான். சொல்ல செண்பகம். சொல்றேங்க, இங்கே சாப்பிடுங்க. செண்பகம், இவர் வேற யாரும் இல்ல, என்னோட தான் இங்க வேலை பார்க்க போறாரு. ஊர் பேர் இன்னும் ஒண்ணும் விசாரிக்கல. அறிமுகமே சண்டையில தான் ஆரம்பிச்சது. ஆனா இப்ப சிநேகம் ஆயிட்டான் இல்லையா? ஆமா, உங்க பேர் என்னன்னு சொல்லலையே. முத்து. முத்து, என் பேரு காளி. காளிய முத்து ஒன்னா சேர்ந்தா காளி முத்துன்னு ஒரே பேரா இருக்கிற மாதிரி இனிமே நீ நானும் ஒன்னா இருக்க. என்ன? ஆமா. என்ன முத்து, ஒவ்வொரு வாரத்தையும் என்ன நீ பேசிட்டு இருக்க? சும்மா கலகலன்னு இருக்கணும். என்ன பேசுறது, காசா பணமா? இரு, நம்ம தான் தெரிஞ்சிருந்தா சத்தியம் மடியில தான் நெருப்பு கட்டிட்டு இருந்தேன். இப்ப நீ
என்ன அது மேலேயே நிக்க வச்சுட்ட. என்னால நீ அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம், நான் இப்பவே போயிடுறேன். இல்ல, வந்த விருந்தாளி சொல்லாம போயிட்டா பழி என் தெரியலதா விழும். ஏன் போனேன், எதுக்கு போனேன்னு அவர் ஆராய கிளம்பிடுவார். அது பெரிய விபரீதத்துல கொண்டு போய் விட்டு. செண்பகம், உனக்கு ஏதாவது சோதனை வந்தா துணையா இருக்கலாம்னு வந்தேன். இப்ப நானே உனக்கு சோதனையா வந்து சேர்ந்திருக்கேனாமா, நான் என்னமா செய்ய முடியும்? நடந்தது நடந்து போச்சு. நீ அவருக்கு சிநேகிதனாவே இரு. ஆனா எக்காரத்து கொண்டும் நமக்குள்ள உள்ள உறவை அவர் தெரிஞ்சுக்காம நடந்துட்டார். அது மட்டும் இல்ல, அவர் தேடிட்டு ஆள் நீதான். தப்பி தவறி கூட சந்தேகப்படும்படி நடந்துக்காது. செண்பகம், அவன் தேடிக்கிட்டு இருக்க ஆள் நான் தான். என்ன காட்டி கொடுக்க ஒரே ஒரு ஆதாரம் இருக்கு, அது வேற ஒண்ணும் இல்ல. நீயும் நானும் அப்பா அம்மாவோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட இந்த போட்டோ. நம்ம எல்லாரையும் பழிவாங்க, இது ஒன்னே போதும். சின்ன வயசுல அவர் உன்னை பாத்துருக்காரு, இது நிச்சயமா உன் அடையாளம் காட்டி கொடுத்துரும். இதை இப்பவே உன் கையால அடுப்புல போட்டு எரிச்சிடு, அத்தோட எல்லாமே முடிஞ்சு. முத்து, நீ போய் கை கால் அலம்பிக்க. நான் தலையே முழுகிட்டேன். என்னப்பா சொல்ற? காலையில என்ன தேய்ச்சு ஆனந்தமா தலை முழுகினேன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் இரு, சாமி கும்பிட. எங்க இந்த தீப்பெட்டி? சமையலுக்கும் அதே பெட்டி, கற்பனை ஏற்றத்துக்கும் அதே பெட்டி. செண்பகம், தோத்த பூரா பெட்டியா? இன்னைக்கு பூரா உனக்கு என்னாச்சு? ஏதோ படப்படப்பா இருந்ததுங்க, இப்ப சரியா போச்சு. பாவம் முத்து, பசியோட இருக்கான். இந்த ஊர் ஜனங்க வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள போக பயப்படும் போது இவன் மட்டும் தனியா அந்த பங்களாவுக்குள்ள ராத்திரி பூரா படுத்திருந்து வெளியே வந்திருக்கான்னா, அங்க சுத்திட்டு இருந்த ஆவிய பறக்கடிச்சிட்டான்தானையா அர்த்தம்? அதெல்லாம் இருக்கட்டும், அவன் மறுபடி அங்க போனான்னா அது அவனை உயிரோட விடாதுங்கிற. அதுதான் இல்லன்ற சுவாமி, நான் சொல்றேன். அந்த பையன் இருக்கானே, அவன் பயங்கரமான தைரியசாலி. மறுபடி அந்த இடத்துக்கு போனான்னா அங்க ஒரு குட்டி பேய குடுத்துட்டு அத அம்மா பேய ஆக்கிடுவான். அல்லையோ, பெரிய பேய நம்மளால சமாளிக்க முடியல. நீ காட்டு பங்களாவில தங்கி உயிரோட திரும்பினிய, அத பத்தி ஊரே பரபரப்பா பேசுது. ஊர் என்ன பேசுறது, இவரே பேசுறாரு. அவ்வளவு பெரிய வாய் இருக்கு. உருவத்தை பார்த்தாலே தெரியுது சாமி, அம்மா முடியாதாங்கறத காலையில பாருங்களேன். முத்து, உனக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை? இத பாரு, நீ குடும்பஸ்தன், நான் ஒண்டி கேட்ட அந்த பேய ஒரு கை பாத்துட்டேனா இந்த ஊர்ல இருக்கிற மூட நம்பிக்கை ஒழிச்சங்கிற பெருமையாவது எனக்கு மிஞ்சும் பாரு. நீ பெய்தான? இல்ல, அங்க புறப்படும். ஊருக்குள்ளதான். நீ பேயா வேஷம் போட்டு ஊர் ஜனங்களை முட்டாள் ஆக்கிட்டு இருக்க உண்மைய அம்பலப்படுத்த போற. வா. யாரையும் ஏமாத்துறதுக்காக இந்த பேய் வேஷம் போடல, எங்க அப்பா காப்பாத்துறதுக்காக தான் இந்த வேஷம் போடுற. வேதாளம் சொல்ற விடுகதை மாதிரி இருக்கு. அப்படிதான் ஆயிடுச்சு என் வாழ்க்கை. 2 வருஷத்துக்குள்ளால எங்க அப்பா இந்த காட்டுக்கு அதிகாரியா வந்து சேர்ந்தாரு. தாய் இல்லாத நான் மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தேன். விடுமுறையில அவரை பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன மாதிரி என் வாழ்க்கை விடுகதையா மாறிடுச்சு. விளக்கம் தேவை. ராவோட ரவா கடத்திட்டா, எங்க அப்பா அவர் ராஜினாமா கழுத எழுதி சொல்லி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டா. அதுக்கப்புறம் என்ன பேய் வேஷம் போட சொல்லி ஊரே ஏமாத்திட்டு இருக்கா. மறுத்தா எங்க அப்பாவை கொன்னுடுறதா பயமுறுத்திட்டு இருக்கா. யாரவன்? பண்ணையாரு. பண்ணையாரா? அவருக்கு என்ன லாபம்? எனக்கு தெரியாது. ஒருவேளை எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எங்க உங்க அப்பா? இப்பவே அவரை காட்டு, உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். அவர் அவன் எங்க வச்சிருக்கான், எப்படி வச்சிருக்கான் ஒண்ணுமே தெரியாது. எங்காவது எப்பாவது எங்களை சந்திக்க வச்சாலும் மன விட்டு பேச முடியாது. நீ சொல்றத வச்சு எந்த ஒரு முடிவுக்கு நான் வர விரும்பல. முதல்ல உங்க அப்பா இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்லு, அதுக்கப்புறம் ஒரு தீர்மானத்துக்கு வரேன். ரொம்ப நன்றிங்க. உங்க வார்த்தைகளை கேட்ட பிறகு
உண்மையில எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அவர் இருக்கிற இடத்த எப்படியும் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ உங்களை இதே இடத்துல இதே நேரத்துல என்ன நீ பாக்கலாம்?